வணக்கம். மீனவ சகோதரர்களுக்கும் ஏனைய சகோதரர்களுக்கும் எனது வணக்கம். இங்கே வரும் வழியெல்லாம் அன்பு மழையில் நனைந்து கொண்டு வந்தேன். ஒரு குடை வள்ளல்கள் நனையாமல் என்னை பாதுகாத்தார்கள், அவர்களுக்கு நன்றி. ஆனாலும் அன்பில் நனையாமல் இருக்க முடியாது. அடைக்கும் தாழில்லா அந்த அன்பில் நனைந்து கொண்டே வருகிறேன். அது ஒரு புறம் இருக்க, அந்த சந்தோஷம் ஒரு புறம் இருக்க, வரும் வழியெல்லாம் நீர் குட்டைகளும் சாக்கடையும் குட்டையாக தேங்கி இருப்பதை பார்க்கிறேன். ஆரோக்கியமாக வாழ்ந்த பல பேரறிஞர்கள் வாழ்ந்த இந்த இடம் இன்று இப்படி இருப்பதை பார்க்கும்போது கொஞ்சம் நாம் வந்த அது மிக தாமதமாக வந்து விட்டோமோ என்ற கவலையே வருகிறது. இங்கே உங்களுக்கு நாங்கள் சொல்ல வருவது, உங்கள் அன்பு தொடர்ந்து எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் செய்ய நினைக்கும் கடமைகளை உங்களுக்கு செய்ய முடியும். நான் போற இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதாவது வழக்கமா உறுதிமொழிகளை அள்ளி வீசிட்டு போயிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கிற மீனவ சகோதரர்களாக இருக்கட்டும், மற்ற சகோதரர்களாக இருக்கட்டும், அதில் உள்ள மூத்தவர்களை அறிஞர்களை நீங்கள் திரட்டி அங்கே இருக்கும் குறைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு எங்கள் கட்சி வேட்பாளர் என்று நாங்கள் அறிவிக்கும் போது அவருடன் கலந்துரையாடி இதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியை அவர் முன் வைத்து ஒரு பாண்டு பத்திரத்தில் ஒப்பந்தம் விடுங்கள், 100 ரூபா பாண்டு பத்திரத்தில், அதில் அந்த எம்எல்ஏ கையெழுத்து போட நான் கையெழுத்து போட வைக்கிறேன், கேரண்டாராக நானும் கையெழுத்து போடுறேன். இந்த மாதிரி அரசியல் உங்களுக்கும் பழக்கமில்லை, அவர்களுக்கும் பழக்கமில்லை. நீங்கள் பழகி கொள்ளலாம், அவர்களால் இத்தகைய அரசியல் பழகவே முடியாது. அதனால் அவர்கள் இந்த போட்டியில் இல்லை. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க வெற்றி என்பது விலை கொடுத்து வாங்கக்கூடியது என்று. வெற்றி என்பது நீங்கள் அடைப்பது என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும். அதை நீங்கள் புரிய வையுங்கள், இம்முறையாவது அதை செய்யுங்கள். செய்தால் வரும் தலைமுறை உங்களை வாழ்த்தும். நாம தான், நம்ம வாழ்க்கை தான் இப்படியே போயிருக்க, வர்றவங்களும் அதே மாதிரி வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அப்புறம் உங்க மரியாதை இருக்காது. நீங்கள் விட்டு செல்லும் சொத்து நல்ல சூழல் தான், அதை நீங்கள் விட்டு செல்ல வேண்டும். இங்கே இருக்கும் பல குறைகளை நாங்கள் தெரிந்தவரை புரிந்தவரை அதற்கு மாற்று என்ன என்பதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டோம். ஒரு விஷயம் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்பதை புரிந்து கொண்டுள்ளோம். மீனவர் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்படும். மீனவ தொழில் உயர்தர கருவிகளை உங்கள் கையில் கொடுத்து சர்வதேச மீனவ சகோதரர்களுக்கு நிகரான வசதிகளை உங்களுக்கு செய்ய வேண்டியது அரசின் கடமை. அந்த கருவிகளை உங்கள் கை கொண்டு சேர்ப்பது அரசின் கடமை என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு மீனவர் கூட கடலில் கைவிடப்படாத அளவிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை, தொழில்நுட்பத்தை கண்டிப்பாக எங்களால் தெரிவிக்க முடியும். ஏன் நினைத்தால் உங்களால் தெரிவிக்க முடியும். உங்களுக்கு வேலை செய்யும் கருவிகளாக மட்டுமே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் முதலாளி வேஷம் போட வரவில்லை, உங்கள் பங்காளிகள் நாங்கள். இங்கே இதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன், நான் முதல் நாளாக ஏறி ஓடி வந்தேன். இங்கே
துப்பாக்கி சூடு நடக்கிறது என்று தெரிந்ததும் நான் ஓடி வந்தேன். இந்த வட்டாரத்தில் நான் வந்த பிறகும் நடந்தது, நான் இங்கு இருக்கும் போதே ஒரு புறம் நடந்தது. தொடர்ந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாது இங்கே வந்தேன். அந்த ஸ்டெர்லைட் முழுமையான நீதியை நோக்கி நகர்த்துவது எங்கள் கடமை. இங்கே ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வரல, நாங்க நல்ல எதிர்காலம் வேண்டுபவர்கள், அதை செய்தே ஆக வேண்டும் என்று நினைவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, மீனவர் அணி ஒன்று துவக்க இருக்கிறோம். தகுதியானவர்கள் அதில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆள் இருக்கு, இடம் இருக்கு, வந்திருக்க. நாங்கள், எனக்கு அதுவும் பலருக்கு இங்கே நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இருப்பவர்கள், இல்லாதவர்கள், மாற்று தெய்வங்களை வணங்குபவர்கள், தன்னைத்தானே சுயமரியாதையுடன் வணங்கிக் கொள்பவர்கள், இவர்கள் எல்லோருமே எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள். அனைவருக்குமே சம மரியாதை உண்டு எங்களுக்கு. இங்கே அதை சொல்லும் அதே நேரத்தில் எனக்கு சொர்க்க நரகத்தில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் நான் வேறொரு மீட்டிங்கில் பேசும் போதும் சொல்லிக் கொண்டிருந்தேன், நரகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அரசு ஆஸ்பத்திரிகளில் அனுமதிக்கப்பட்டால் அந்த தரிசனம் கிடைக்கும். அதை மாற்றி அமைக்க வேண்டும். அரசு ஆஸ்பத்திரிகள் நரகங்களாக இல்லாமல், கழிப்பறை கூட இல்லாத வியாதி குட்டையாக அரசு மருத்துவமனைகள் இல்லாமல் இருக்க செய்வது எங்கள் கடமை. ஜெயராஜ், பெனிக்ஸ் போன்றவர்கள் லாக்அப் சாவுகள் ஏற்படாத வண்ணம் போலீஸ் துறையையே சீரமைப்பது எங்கள் கடமை, கொள்கையும் கூட. அவர்களை மனிதனாக மதித்து அவர்கள் வேலை செய்யும் நேரத்தை, அளவை சரியானபடி வைத்திருந்தால் அவர்கள் மனிதர்களாகவே இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நம்மை போன்ற மனிதர்கள் தானே அவர்களும், அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். 18 மணி நேரம் வேலை பார்க்கிற ஆள் சரியா சிந்திக்க முடியாது, அன்புடன் சிந்திக்க முடியாது. வீடு என்று ஒரு இடம் தேடி போவதற்கே அவங்களுக்கு நேரம் இல்லாத போது அவர்கள் மனதில் இருக்கும் மனிதம் கொஞ்சம் தூங்க போய் விடுவது சகஜம்தானே. அதுதான் நிகழ்ந்திருக்கிறது இந்த இடங்களில். அவர்கள் வாழ்வும் அந்த துறையும் சீரமைக்கப்பட வேண்டும். அதற்கான நிபுணர்கள் இருக்கிறார்கள் எங்கள் கூட்டத்தில். கவர்னன்ஸ் என்றால் ஆளுதல் என்பது மக்களை ஆளுதல் அல்ல, மக்கள் எங்களை ஆள்வது. குறைந்த அரசு பரிபாலனம் தான் சிறப்பான அரசு பரிபாலனம் என்று உலகம் நம்ப துவங்கிவிட்டது. எல்லா விஷயத்திலும் மூக்கை நுழைத்து அரசு உங்கள் வாழ்வுக்கு இடையூறு செய்வது நல்ல அரசு அரசின் பணி அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கெட்ட அரசியலாக இல்லாமல் நல்ல அரசியல் செய்ய வேண்டும் என்று நம்பிக்கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். அரசை நல்லபடி நடத்த வேண்டும் என்ற கனவுடன் வந்த பல ஐஏஎஸ் ஆபீசர்கள் மனமுடிந்து போவாக்கட்டையில் கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது எங்கள் சந்தோஷ் பாபு போல் இன்னும் பல வருடங்கள் வேலை பாக்கி இருந்த போதும் அதை உதறி தள்ளிவிட்டு மக்கள் சேவையில் இறங்கி இருக்கிறார்கள். அதற்கு சிறந்த இடமாக மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள். இது ஒரு சோறு பதம். இங்கே நிற்பவர்கள் அனைவருமே சாதனையாளர்கள். தான் செய்த சாதனையை பறைசாற்றுவதை விட இனி மக்களுக்காக செய்ய போகும் சேவைகளே தன் வாழ்நாள் சாதனையாக இருக்கும் என்று நம்புபவர்கள் இங்கே இருப்பவர்கள். இன்று பின்னணியில் நின்று கொண்டிருக்கிறார்கள், வெகு விரைவில் முன்னணிக்கு அவர்கள் வருவார்கள். அவர்களுடன் ஆன இன்று நான் உங்களுடன் பேசுகிறேன், நாளை நீங்கள் அவர்களுடன் பேச வேண்டும்.
எனக்கு சமையலுக்கு மெனு கொடுக்குற மாதிரி இவங்க உங்ககிட்ட பேசிட்டு வந்து எனக்கு கொடுக்குற மெனுவை வச்சு தான் நான் சமையலே ஆரம்பிக்கணும். அதற்கான ஏற்பாடுகளை வசதிகளை நீங்கள் செய்து தர வேண்டும். ஓட்டுக்கு காசு எனும் விஷயத்தை இனி நடக்காது என்பதை நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பல இடங்கள் சொல்லிட்டு வரேன், புரிஞ்சவங்க பல பேர் இங்க இருப்பாங்க, புரியாத அளவுக்கு ஏழ்மை சிலரை இருளாய் மறைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. கொடுக்கப்படும் 5,000, 3,000, 2,000 யார் வீட்டு காசு? உங்க பையிலேருந்து எடுத்து உங்க கையிலேயே கொடுக்கறது எப்படிப்பட்ட தர்மம், எப்படிப்பட்ட பரோபகாரம்! இதை பல நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம மக்களும். ஏழ்மையின் காரணமாக அது அவர்கள் செய்வது ஏதோ பரோபகாரம் என்று நம்பி கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொடுக்கறதா இருந்தா அதில் அவங்க வச்சுக்கிட்டது எவ்வளவுன்னு கேளுங்க. அப்ப உங்களுக்கு சேர வேண்டியது 5,000 அல்ல, 5,00,000 குறைந்தபட்சம். அதெல்லாம் செய்யணும்னு கனவு எங்களுக்கு இருப்பதனால் உங்களுக்கு கொடுப்பதற்கு தம்படி இல்லை. இப்ப எலெக்ஷன் போது, எலெக்ஷனுக்கு பிறகு செய்வதற்கு கோடி கோடியாக இருக்கிறது அவர்கள் விட்டு வைத்தால். இல்லை என்றால் அந்த கோடிகளை மீண்டும் உருவாக்குவோம். தமிழகத்தை $1 trillion எக்கானமியாக மாற்ற வேண்டியது எங்கள் கடமை, கனவு. இது எங்கள் காலத்தில் நடத்தி முடிக்க வேண்டிய வேலை. இதை செய்து காட்டுவோம். விவசாயிகள், மீனவர்கள், இவர்கள் எல்லோரும் நலமாக கிட்டத்தட்ட 60,000 crore நீங்க உங்க வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் பாராமுகமாக இருக்கும் எந்த அரசியலும் நல்ல அரசியலாக இருக்க முடியாது. இதுல நம்ம கட்சிக்காரங்க தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெளிக்கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. அவர்களிடம் நான் சொல்லுவது, மனம் மாறுங்கள். நாடு திருந்தும். மனம் திருந்தனால் நாடும் வீடும் திருந்தும். நீங்கள் அதை செய்யுங்கள். அப்ப நான் இல்லைன்னா வீணா போனவங்களா அப்படின்னு ஒருத்தர் விதண்டாவாதத்துக்காக கேட்கலாம். வீணா நீங்க போகல, போக வச்சுட்டாங்க. அது செய்தவர்கள் வந்து ரொம்ப பேர் இல்லை, 7.5 crore பேரை 234 பேர் வீணா போகிட்டு இருக்காங்க. அந்த 234 காலி பண்ணணும். அப்பத்தான் நம்ம வாழ்க்கை சீராகும். அதை செய்வதற்கான ஒரு கூட்டம் கிளம்பி விட்டது. இதோ பாருங்கள், இங்கே நிற்கிறார்கள் அவர். அந்த கூட்டத்துடன் இந்த கூட்டமும் சேர வேண்டும். இந்த கூட்டம் இங்கே கைத்தட்டி விசில் அடித்து விட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட கூடாது. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு, மனம் திறந்தா நண்பர்களுக்கு சொல்லி புரிய வையுங்கள். கன்வெர்ட் தம் டு வேர்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபியூச்சர். நல்ல எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் மனம் திறந்த செய்யுங்கள். அது செய்ய முடியும் உங்களால். அதை செய்யுங்கள். இன்று நீங்கள் எனக்கு கொடுக்கும் வாக்குறுதி அதுதான். 2 வாக்குறுதிகள். ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேங்கிறத இன்னைக்கு எடுத்திருக்கேன் இங்க வாக்குறுதிகள். இந்த செய்தியை மற்றவர்களிடம் நான் பரப்புரையாற்றுவேன் என்று எங்கள் கட்சியின் பரப்புரையாளர்களாக மாறுங்கள் ஒவ்வொரு தொண்டரும். அப்படி செய்தால் மாற்றம் வந்தே தீரும். இவங்க விளையாடுற விளையாட்டெல்லாம் சிறிய விழுக்காடு வித்தியாசத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பெரிய வீழ்ச்சியை இவர்களுக்கு செய்து காட்ட வேண்டும். அவர்களுடைய வீழ்ச்சி சத்தம் கேட்கணும். நாடெங்கிலும் அந்த புத்தக்கட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சத்தம் கேட்கணும். அந்த சத்தத்தை கேட்க வைப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அந்த புஷ், உங்கள் தள்ளு எப்படி இருக்கிறது என்பதை பற்றித்தான். அது அந்த ஓட்டு போடும்போது நல்லா அழுத்தி சந்தேகமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போடுங்க. ஏன் ஒரு இடம்னு சொல்றாருன்னா, எங்களுக்கு இடம் இல்லாமல் செய்வதற்கான எல்லா சூழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. டார்ச் லைட்டை ஒழிச்சு வச்சுட்டா பகல் வராம போயிருமா?
எங்களுக்கு எங்க கூட்டத்தில் நிறைய அறிவாளிகள் இருக்காரு, அந்த அறிவு ஒளி போதும் எங்களுக்கு. நான் ஏன் இன்னும் சின்னத்தை சொல்லலைன்னா, இப்பதான் கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல தாமதப்படுத்தி அலையவிட்டு கொடுப்பாங்க. அது வாங்கின பிறகு அதை வெற்றியின் சின்னமாக மாற்றி காட்ட வேண்டியது உங்கள் பொருள். எங்கள் கடமை அது வேற, இது உங்கள் பொருள். இது கையில எடுங்க. நீங்க தமிழகத்தை மாற்ற முடியும், மாற்ற வேண்டும். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்ற போது கொக்கரித்து சிரித்தவர்கள், பீஜிங் டெக்ளரேஷன் என்னவென்றே தெரியாதவர்கள், ஐரோப்பாவில் இதை பற்றி யோசிக்கிறார் என்று செய்தி கூட காதில் எட்டாத செவிடர்கள், இதில் சங்கூதி கொண்டிருக்க நேரம் எங்களுக்கு இல்லை. நான் சொல்ல வந்தது என்னங்கிறது தாய்மார்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேன். ஒரு வீட்டின் இல்லத்தரசி, தாய், மனைவி, தங்கை, அக்காள், எந்த வயது பெண்மணியாக இருந்தாலும், அந்த நால்வகை பெண்களும் பேரிளம் பெண்டின் வரை சேர்த்து சொல்லுகிறேன், அவர்கள் எல்லோருமே ஒரு வீட்டை காப்பதில், நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பங்குடைய பங்காளிகள். அவர்கள் அதிக வசதி இல்லாத வீட்டில் சமயக்காரரும் அவர்தான், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா டியூஷன் டீச்சரும் அவங்க தான், புருஷனுக்கு கணக்கு பிள்ளையும் அவங்க தான், குழந்தைகளுக்கு தாயும் கணவனுக்கு மனைவியும், எத்தனை வேலைகள் அவர்களுக்கு, வேலை பழு. அதில் வெளியே போயிட்டு வந்து சோர்வாக வேர்வையால் நனைந்த துணியை கலட்டி போட்டா அந்த லாண்டரி வேலை பண்றதும் இவங்க தான். இதுக்கெல்லாம் நீங்க சம்பளம் ஒதுக்கினீங்கன்னா வீட்டு ஐயாவை விட அம்மாவுக்கு தான் ஜாஸ்தி சம்பளம் வரும். அந்த மரியாதையை நீங்களும் கொடுக்க வேண்டும், உங்கள் இல்லத்தரசிகளுக்கு அரசும் கொடுக்கும். அப்படிப்பட்ட அரசு வரவிருக்கிறது, அதை வர விடுங்கள். எல்லா தொழிலிலும் ஆணுக்கு சமமாக பெண் நிற்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எங்க வீட்டில் பெண்ணின் ஆட்சி தான் சிறப்பாக நடந்தது. ஆணே வரக்கூடாது என்று சொல்லவில்லை, வரலாம், ஆனா பெண்களுக்கு சரிசமமான இடம் கொடுக்கும் ஆண்மை வேண்டும். ஏன்னா நாம காலையில பல் தொலைக்க இதை நான்லாம் வந்து என் முகம் துடைக்க டவல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். எங்க அம்மா முந்தானே தான் எனக்கு முகம் துடைக்கும் துணி. சில நேரம் கல்யாண காரியம் புறப்படுறதுக்கு பட்டு புடவை கட்டிட்டு இருப்பாங்க, அதுல போய் தொடச்சிருவேன் நான், வஞ்சிட்டு ஆனா தொடக்காதேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த முந்தானை முடிச்சில் இருந்து வளர்ந்த குழந்தை தான், கங்காறு குட்டி மாதிரி அந்த முந்தானை முடிச்சில் உட்கார்ந்துருந்தவங்க தான் நான் மட்டுமல்ல, நீங்க அனைவருமே. அதனால் பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்க தயங்காதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தத்தான் செய்யுமே தவிர உங்கள் கௌரவத்தை எந்த விதத்திலும் குறைக்காது. இதை பல சித்தாந்தங்கள், பல பக்தி மார்க்கங்கள் உங்களுக்கு பல வகையான கதைகள் மூலமாக சொல்லி இருக்கிறது. அதையே தான் மீண்டும் சொல்லுகிறேன். அறிவுக்கு வெவ்வேறு கோணங்களில் பார்த்தால் அறிவு அறிவுதான். என் கோணத்தில் பார்த்தாலும் நான் சொல்லும் செய்தியும் கிட்டத்தட்ட அதுதான். அறிவு பகுத்தறிந்தாலும் அறிவுதான், கும்பிட்டு பக்தியுடன் பார்த்தாலும் அறிவுதான். ஆனால் அது அறிவாக இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும், வெறும் உளறலாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன ஜாதி என்று கேட்க விருப்பப்படாத, கேட்காத கட்சி மக்கள் நீதி மய்யம். இது ஏதோ எலெக்ஷன் ஜுரத்துல வர்ற பிணத்தல் அல்ல. கேட்டு பாருங்கள் எங்கள் நற்பணி இயக்கத்து தோழர்களை. எனக்கு பல பேர் அவங்க பேர் சொல்லினாத்தான் எனக்கு தெரியும், ஓஹோ இவர் கிறிஸ்துவராக இருக்கக்கூடும், இவர் இஸ்லாமியராக இருக்கக்கூடும், இவர் இந்துவாக இருக்கக்கூடும் என்பதெல்லாம் பேர்னால் எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி அவர்களிடம் நான் கேட்டதே கிடையாது. எங்கள் தோல் உரசல் கொஞ்சமும் குறைந்தது கிடையாது, எங்கள் அரவணைப்பு கொஞ்சமும் குறைந்தது கிடையாது. இப்போ கோவிட் காலத்தில் இவங்களெல்லாம் கட்டி அணைக்க முடியல, என்னால் கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம்.
ஆனால் எங்கள் கட்சியில் முதல் மரியாதையை கட்டி அணைப்பதுதான். இப்படிப்பட்ட ஒரு கட்சியை அமைவது கடினம். நான் உங்களிடம் இதை விற்கவில்லை, வரவில்லை. உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வருகிறேன், பொழிப்புரை சொல்ல வருகிறேன். இந்த மாதிரி கவிதை வாய்க்காது, வரி வரியாக வந்து விழுந்திருக்கிறது. இங்கே அவர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள், ஒரே எண்ணத்துடன் குழுமி இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை வெல்ல விடுங்கள், நல்லதே நடக்கும். நான் நம்புவது போல் நீங்கள் நம்புங்கள். நான் தாமதமாக வந்தேன் என்ற கவலையை தவிர இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ள போகிறோம் என்ற கவலை கொஞ்சமும் இல்லை. ஏனென்றால் நான் நிதம் முகம் பார்க்கும் கண்ணாடி இதுவாக மாறிவிட்டது. வெற்றி எனக்கு தெரிகிறது, அதை கொண்டு வந்து என் கையில் கொடுங்கள். தமிழகத்தை சீரமைத்தே காட்டுவோம். அப்ப என்ன சொல்ல வரீங்க? சீரமைப்போம்னா இப்ப சீர்கட்டு இருக்கான, இதை சொல்லி வேற தெரியணுமா? இன்னமும் உங்களுக்கு புரியலன்னா படுகன்னு விட்டுட்டு போக வேண்டியதுதான். அது முடியல எனக்கு பாசத்தின் காரணமா. வந்து விட்டோம், இருப்போம், ஆழ்வோம், நல்லதை செய்வோம். அதை கூடிய சீக்கிரம் செய்ய விடுங்க, ரொம்ப நாள் காக்க வைக்காது. பாருங்க தாடி கலர் என்னவா இருக்கு. அதனால வேலை ஒரு நாங்கெல்லாம் இந்த மாதிரி நினைச்சதை செய்யறதுக்கு ஒரு 10 வருஷமாவது வேணும். ஓஹோ இப்பவே அடுத்தது கர்ச்சி போடுறாரு. ஐயோ இது கர்ச்சி போடுறது இல்லை, இல்லைங்க எடுத்து சுருமா முடிகிறோம் நாங்க. 10 வருஷம் வேணும் நல்லது செய்ய. நல்லது செஞ்சவர்கள் பூரா உருமா கட்டு கட்டிக்கிட்டு தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த வீரத்துடன் இறங்கல் என்ன நடத்தவே முடியாது. பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் நம்மை விஞ்சி காட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பீகாருடனும் வேறு ஒரு சீர்குலைந்த மாநிலத்தோடும் ஒப்பிட்டு நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி இருக்குன்னா அமெரிக்கன் பாஸ்கெட் பால் மாதிரி இருக்கு. வேற எந்த நாடும் விளையாடாத விளையாட்டை அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது அதற்கு பேர் இன்டர்நேஷனல் பாஸ்கெட் பால் டீம். வேற எவரும் விளையாடுறேன்னு நீங்க தானே சாம்பியன். அந்த மாதிரி இருக்கு இப்போ சொல்லிக்கிறது. இந்தியாவில் சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கும் தமிழகத்தை இவர்கள் எல்லாம் வேண்டுமென்றே குறை சொல்கிறார்கள். எங்களுக்கு பல தேவைகள் இருக்கிறது, அவையெல்லாம் வேண்டும் என்பதற்காக இந்த குறைகளை சொல்கிறோம். நீங்களும் சொல்லுகிறீர்கள். அதற்காகத்தான் சொன்னேன், இவர்கள் வருவார்கள், எங்கள் கேண்டிடேட்ஸ் உங்களிடம் வருவார்கள், அவர்கள் உங்களிடம் இருந்து செய்தி திரட்டுவார்கள், என்னென்ன செய்ய வேண்டும் என்று பட்டியலிட்டுக் கொண்டு தொடர்ந்து எங்களால் இயன்றவரை எல்லாவற்றையும் செய்து இந்த ஒரு ஆட்சி காலத்துக்குள் அதை செய்து முடித்து காட்ட வேண்டும் என்பதுதான் எங்கள் சூளுரை. உரைத்து விட்டோம், இன்னும் செல்ல வேண்டிய இடங்களும் தூரமும் நிறைய இருக்கிறது. மீண்டும் வருவேன், வாழ்த்தி அனுப்புங்கள், வெற்றியுடன் வருகிறேன். Subscribe, like, comment, and share.